பேர் தன் மணி திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கு சார். என்னுடைய கேள்வினா, நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரைட், ஒத்துக்கிட்டேன். நீங்கள் நோன்பு இருக்கணும், அஞ்சு நாள் தொழணும், எல்லாமே சொல்கிறீங்க. நான் எதுவுமே பண்ணுறதில்ல. நான் என்னுடைய கடவுள் என்னுடைய இதை என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போது என்னுடைய என்ன கேள்வி என்னென்னா, திருக்குறான் படி நான் எதுவும் நடக்கிறதில்ல, நான் என்னுடைய வேறு மதத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது என்ன வழிநடத்த சொல்வது, என்னுடைய உருவ வழிபாடு பண்ணுற என் கடவுளா, இல்லை நீங்கள் சொல்கிற அந்த அல்லாவா? நான் வணங்குற கடவுள் தான் என்னை வழி நடத்துகிறாரா, இல்லை நீங்கள் சொல்கிற அல்லாங்கிறவர் தான் வழி நடத்துகிறாரா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி, நல்ல தேவையான ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சிக்கு. ஏன் என்று சொன்னால், இதில் வந்து என்ன அடிப்படை என்று புரிந்து பார்த்துக்கிட்டா, நம்ம இந்த சொன்ன விளக்கத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறல. என்ன அப்படின்டா, அல்லாஹ் என்பதற்கு நான் விளக்கமும் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்டா, அரபியில் கடவுளைத்தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் எல்லாருமே நீங்கள் உருவத்தை வழிபட்டாலும், அதையெல்லாம் சிறுதெய்வ வழிபாடு என்று சொன்னாலும், அந்த உருவத்திற்கு பின்னாலும், இப்போ நீங்கள் இப்போ இந்து மரபுகளிலே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த ஒரே ஒரு படைத்த கடவுள் இருக்காங்களே, பித்தா புரைசூடி பெருமானை அருளாளாண்டு வாசிக்கிற பாடல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏக இறைவன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுது. இந்த சிறுதெய்வ சிலை வழிபாடுகள் எல்லாம் பிறகு வந்து உருவாக்கப்பட்டது, அங்கங்கே சிறு தெய்வங்கள், அவங்களாம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த, அதை நம்ம முஸ்லீம்கள்ட்டையும் சொல்கிறோம். இவங்க வந்து சிலரை புதைத்து வைத்து கொண்டு சமாதி வழிபாடு நடத்துகிறார்களே, இந்த சமாதிகளெல்லாம் பின்னால் வாழ்ந்த நல்ல மனிதர்கள், நல்ல மார்க்கத்தை கற்று உணர்ந்திருக்கிறாரு, மக்களுக்கு சேவை செய்கிறாரு, இந்த மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்கிறார் என்று சொன்னால், அவர் மேல் உள்ள கவர்ச்சியின் காரணமாக அவரையே அடக்கம் செய்து அவர் புதைக்கப்பட்ட இடத்தை ஒரு வழிபாடு தரமாக மாற்றி விடுவார்கள். ஒரு காலகட்டத்தில் நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இப்போ வந்து பெரியார் தமிழ்நாட்டில் என்ன சொன்னார், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்றார். கடவுள் அவர் வந்து பிள்ளையாரை செஞ்சு வச்சு செருப்பால் அடித்து செருப்பு மாலை செய்கிறதுக்கு அவரே பிள்ளையாரை செஞ்சுக்கிட்டு போனார். அதுதான் வைக்கம் வீரர்லாம் சொல்லுவாங்க, கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துக்கு போய் இதெல்லாம் இதெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். முட்டாப்புத்தனமாக சிலைகளை வணங்குகிறார்கள்னு சொன்னார். இப்போ தீகாக்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரியார் இருக்கும் இடம் தேடி வணங்கிவிட்டு என் உரையை தூங்குகிறேங்கிறாங்க. இப்போ செய்கிறாங்க, பெரியார் நினைவு தினம் பிறந்த தினத்தை அன்னைக்கு போய் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இப்படி நிற்கிறாங்க. இதைத்தானே மற்ற சிலைகளுக்கு முன்னாலே மற்ற மக்களும் செய்கிறாங்க. இதைத்தானே அவர் அணைய கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் செய்கிறதுல அவர் செய்கிறது என்ன பெரிய வித்தியாசம் அவங்க செய்கிறது இல்லைங்க. அப்போ ஒரு தலைமுறை மாறும்போது என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டதோ அதெல்லாம் தெரியாமல் போயிருங்கிறதுனால தான் இந்த மாதிரி உள்ள ஏராளமான காரியங்கள் இப்படி நம்முடைய சமூக அமைப்புகளை நம்மை அறியாமலே வந்து சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதுதான் திருப்பி சொல்கிறேன், வெளியே தெளிவாக விளங்குறதுக்காக, அல்லாஹ்னு அரபியில் சொல்கிறாங்களே, அதுக்கு தமிழ் மொழியாக்கம் செய்தால் கடவுள் என்று பொருள். கடவுள் யார் அப்படின்னு கேட்டால், உங்களை என்னை இந்த உலகத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அவ்வளவு பொருளையும் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு பரம்பொருளை ஒரு கடவுளை ஒரு அருளாளனை நம்ம நம்பியிருக்கிறோம்ல, அவன் தான் நம்ம எல்லாத்தையும் படைத்தான், நம்ம எல்லாத்தையும் பாதுகாத்து வருகிறான், நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துகிறான், நம்ம எல்லாத்தையும் அவனுடைய அருள் கொண்டு தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடந்து வருகிறது, நமக்கு பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான், அந்த பகுத்தறிவுக்கு உட்பட்டு நாம் அவனுடைய கட்டளைகள் சிலவற்றை ஏற்று நடக்கிறோம், சிலதை மாறுபட்டு நடக்கிறோம். அப்போ அதில் வந்து பின்னால் இருந்து இயக்கக்கூடியது யார் அப்படிங்கிறதுல மனிதனுக்கு இந்த சுதந்திரமான சிந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது மனிதன். அதனால தான் உலகத்தினுடைய கதாநாயகன், உலக உயிரினங்களில் உலகத்தினுடைய கதாநாயகன் மனிதன் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், பகுத்தறிவு இருக்குது, நல்லது எது கெட்டது எது அப்படின்லாம் மனிதனுக்கு வந்துட்டு கட்டாயமாக தெரியும். இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான், நான் நாளையிலேருந்து அந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஆனால் ஒரு ஆடு மாடு நீங்கள் கழுத்தில் கையில் கட்டி இழுத்துட்டு போயிடுவீங்க, மனுஷன் அப்படி இழுக்க இயலாது. ஏண்டா சுயமாக அறிவு இருக்கிறது, கட்டாயப்படுத்த முடியாது, அவன் ஒன்றை முடிவு செய்வான். நீங்கள் வம்பு செய்தவனை அடித்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது பகுத்தறிவு செய்கிறது, நம்ம செய்கிறான், இதுக்கு நம்ம பொறுப்பாளி. அப்போ நாம் எதை முடிவு செய்து கொள்வது, அந்த நாம் நடந்துட்டு அந்த காரியத்தை கடவுள் மேலே போட இயலாது. ஒருவன் 11வது மாடியிலேருந்து குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், இப்போ கடவுள் உண்டாரா? இவன் வந்து வாழணும்னு முடிவு பண்ணலை. அப்போ இதை வந்து செய்து விட்டு ஒருவன் விதியில் போயிட்டான், போகலை, அவன் முடிவு செஞ்சான் அப்படின்னு சில விஷயங்களை நான் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருத்தன் வீட்டிலே படுத்துக்கிட்டான், நான் சம்பாதிக்கலை ஒன்றும் செய்யலை, கடவுள் ஏதாவது பார்த்து தருவார், இப்படி நம்ம உலக வாழ்க்கைக்கு நம்பியிருக்கிறோமா? வேலை செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம், பாடுபடுறோம். அப்போ நான் ஏற்கனவே எந்த நம்பிக்கையில் இருக்கிறேனோ, என் நம்பிக்கை இருக்கணும் வீட்டில் படுத்து கிடக்கிறதா, அதனால் கடவுள் எனக்கு சாப்பாடு போடுவார் அப்படின்னு சொல்லி கடவுள், இப்போ இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கடவுள் தான் சாப்பாடு போடுறாரு, அதில் நம்மளுக்கு வேறு கருத்து இருக்க இயலாது. ஏன்டா சில பேர் விடிய விடிய உழைக்கிறான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான், அவனுக்கும் அவ்வளோதான் அவர் கொடுக்குறாரு. சில பேர் ஒன்றுமே செய்யாமல் லேசாக வேலை போய்ட்டு வர மாதிரி இருக்கு, நிறையா சம்பாதிப்பான், அவனுக்கு கடவுள் தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் கடவுள் ஒருவர் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரங்கள். அப்போ இந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால்,
மனிதனுக்கு சுதந்திரமான பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமைகள், எது நல்ல வழி எது தவறான வழி என்பது அவன் முன்னால் வைக்கப்பட்டு விடுறது. முடிவு செய்ய வேண்டியது மனிதன் சொந்தமாக முடிவு செய்யணும். அப்போ நாம் செஞ்ச ஒரு முடிவை என்னை கடவுள் தான் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நாம் பழி போட்டு தப்பிக்க இயலாது. ஏன்னா நல்ல வழியும் கெட்ட வழியும் முன்னால் இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் என்பது நம்ம எல்லாருமா கூடி முடிவு பண்ணி ஒரு கடவுள் ஒருவன் இருக்கிறான், என்ன உங்களையெல்லாம் ஒருத்தன் படைச்சான்ல அந்த கடவுள் தான் இஸ்லாம் சொல்கிற கடவுள், என்ன உங்களை எல்லாரையுமே ஒருத்தன் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான்ல அந்த கடவுள் தான் இஸ்லாம் சொல்கிற கடவுள். அதுதான் அரபியில் அல்லாம் சொல்கிறாங்க. நம்ம சார் தனித்தனி மாற்றி சொல்கிறோம்னாங்க. இங்கே சாப்பாடு நம்ம சொல்கிறோம், அக்கல்னு அரபியில் சொல்லுவாங்க. அப்போ அக்கல்னு அரபியில் சொன்னதுனால வேறு பொருளுக்கு பேராயிருமா? அது ரெண்டுமே ஒரே பொருளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வேறு வேறு மொழியில் உள்ள பேர்கள். இப்போ நம்ம கடவுள்னு ஒருத்தனை நம்புகிறோம்ல, அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான், என்னை வாழ வைக்கிறான், நடக்க வைக்கிறான், நோய்வாய்ப்பட வைக்கிறான், நோய்வாய்ப்பட்டால் குணப்படுத்துகிறான், இதையெல்லாம் செய்கிற ஒருத்தர் இருக்கா நம்ம எல்லோரும் நம்புகிறோமே, அவனை தான் அல்லாஹ்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ அதனால் அவன் தான் எங்கள் நம்பிக்கைப்படி அவன் தான் வேதத்தை வழங்கினான், தூதுவர்களை வழங்கினான், அதில் நம்ம எந்த வழியை பின்பற்றணி அதை புறக்கணிக்கணுங்கிறதுக்கான வழிகாட்டுதல் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துட்டு எந்த வழியில் நடக்கலாம் என்பதை நாம் தான் முடிவு செஞ்சுக்கிறோம். அது நம்முடைய சொந்த முடிவு. அந்த முடிவை கடவுள் மேலே பழிய போட்டு நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது. அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றாகணும். எதில் நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அந்த முடிவு என் முடிவு என்ற பொறுப்பை நாம் ஏற்றாக வேண்டும். அப்போ அந்த முடிவு அங்கே தள்ளிட்டு நம்ம தப்பிச்சுக்கிற இயலாது. அப்போ நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இஸ்லாம் ஒரு கடவுளை சொல்கிறது, அவன் தான் நம்ம எல்லாருக்கும் கடவுள், அவன் தான் நமக்கு நல்ல வழியும் கெட்ட வழியும் காட்டியிருக்கிறான். அது இருக்குது. அதை பார்த்து எது நல்லது எது கெட்டது என்று முடிவு செய்யக்கொள்ளக்கூடிய சாய்ஸ் உரிமை நம்ம அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே முடிவு செஞ்சுக்கிறேன்.